இன்னைக்கு சமைக்கணும், முட்டையும் உருளைக்கிழங்கும் தான் இருக்கு, இது ரெண்டுத்தையும் வச்சு என்னங்க சமைக்க முடியும்? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உருளைக்கிழங்க வேக வச்சு முட்டையை போட்டு மசாலா ஏதாவது பண்ணி கொடுங்க, வாங்க போ. இவன் சொல்லி சமைக்க வேண்டிய நிலைமை வச்சு பார்த்தீங்களா, என்ன கொடுமைங்க? இல்லை என்ன ஆடியன்ஸை பற்றி வளவலான்னு பேசிட்டே இருக்கீங்க, இப்போ என்ன சொல்ல போறீங்க? வெல்கம் டு தி வேலன்ஸ் கிச்சன், நான் உங்கள் அஸ்ரஃப், வாங்க போ. ஹலோ, நான் உங்கள் சிவாங்க. உருளைக்கிழங்கையும் முட்டையும் வச்சு ஏதோ ஒரு மசாலா பண்ணுன்னு சொல்லியிருக்கான். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணிடுவோம். நான் 10 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நம்ம குக்கரில் வேக வச்சுருவோம். 1 ஸ்பூன் உப்பு, 1 குக்கரில் வேக வச்சுருக்கோம். 10-15 minutes வேக வைங்க, இல்லாட்டி 3-4 whistles. உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 கைப்பிடி பொடிசா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஸ்பைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வெங்காய தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 1 தக்காளி எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சீரகம், 1 கைப்பிடி கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு உள்ளே போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸா, உருளைக்கிழங்கு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, உருளைக்கிழங்க 2 பிரித்து முட்டையை உள்ளே போட்டு ஜஸ்ட் தம் மாதிரி போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். தோசை, சப்பாத்தி, ரொட்டி, எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ரெசிபி இது. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இதில் 1/2 வெளியே எடுத்துட போகிறோம். எடுத்துட்டு 1 முட்டையை போட்டு 5 minutes மூடி போட்டு வைக்க போறோம். ஒரு முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்துருங்க. ஒரு 1/2 lemon எடுத்திருக்கேன், ஜஸ்ட் இது மேலே ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. 5 minutes அப்படியே பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் போர்ஷனை மேலே போட்டு 2 முட்டை மேலே மிக்ஸ் பண்ணி ஊற்றி சீஸ் போட்டு அதே மாதிரி 10 minutes தம் வைக்க போகிறோம். ஸோ முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பேலன்ஸ் போர்ஷன் மேலே போட்டுருங்க. ஸ்டவ் சிம்லியே இருக்கணும். 2 முட்டை எடுத்திருக்கேன், பேலன்ஸ் 1/2 lemon ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. 1 சீஸ் கியூப் எடுத்திருக்கேன், அமுல் சீஸ் கியூப்.
எக் பொட்டேட்டோ மசாலா நல்லா சூப்பரா பாயில் ஆகி நல்லா தம்ல இருக்கு. லைட்டா மேல ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் தூவி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கேக் பீஸ் மாதிரி நம்ம கட் பண்ண போறோம். தோசையோட வச்சு சாப்பிட போறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். வாங்க. நல்லா எக் பொட்டேட்டோ மசாலா நல்லா சீஸியாக ஸ்பைஸியாக ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாக தோசையும் நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். செம சீஸியாக ரெடியாக இருக்குது பொட்டேட்டோ மசாலா. எக் பொட்டேட்டோ மசாலா யூ கேன் சீ எக் நல்லா பாயில் ஆகிடுச்சு. மேல சீஸும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. தோசையோட சாப்பிட்டு பார்த்துருவோம். மை லவ்லி வியூவர்ஸ் அவுட் தேர், முதல் வாய் உங்களுக்கு, பிளீஸ் ஹாவ் இட். ஆமாங்க, நெக்ஸ்ட் லெவலுங்க. நம்ம வந்து நம்ம பொதுவாக பொட்டேட்டோ பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி எக் அண்ட் சீஸோட ப்ளஸ் அந்த லெமன் நல்ல ஒரு சிட்ரஸ் ஃப்ளேவர் கொடுக்குது. வேற லெவலில் இருக்குது பொட்டேட்டோ காம்பினேஷன். செமையாக இருக்குது, நல்ல பாயில் இருக்குது பொட்டேட்டோ. நான் அதை தோசையோடு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் பரோட்டா, ரொட்டி, சப்பாத்தி அந்த மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இட்ஸ் மீ யோஷுவா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஷேர் அண்ட் சப்போர்ட். சைனிங் ஆஃப். பை பை.